Hello and welcome to English Tanglish Video Lessons. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மஞ்சு டைனாஸ்டியோட கடைசி ராணியம்மா இறந்தப்புறம் என்ன நடந்துச்சு அதை தான் பார்க்க போறோம். மஞ்சு டைனாஸ்டியோட ராணியம்மா 1908 இறந்துடுறாங்க. அடுத்த இளவரசருக்கோ 2 வயசு. இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த அம்மாவோட அரசவையில் ஒரு மந்திரியாக இருந்தவர், பழைய மந்திரியாக இருந்தவர் யுவான் ஷி ஹாய், அவர் ஆட்சியை கைப்பற்றுறாரு இராணுவத்தோட உதவியால். பழைய மந்திரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அம்மாவோட அரசவையில் இருக்கும்போதே அந்த அம்மா இவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் அங்கே போயிட்டு இராணுவத்தை இன்டைரக்டாக தன்னோட கையில் வச்சிருக்காரு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, மக்கள் வந்து குவாமின்டாங்கிற பார்ட்டி தான் நம்புகிறாங்க. இந்த பார்ட்டி தான் வந்து ராஜாவுக்கு எதிர்த்தாப்பில் பல போராட்டங்களாக நடத்தி அவங்களோட ஆதரவை பெற்றிருக்கு. இந்த பார்ட்டி வந்து சன்யாட்சன் மிடில் கிளாஸ் லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரை தான் ஜனாதிபதியாக ஆக்குறாங்க. ஆனால் நம்ம பழைய மந்திரி இராணுவத்தோட உதவியாலையும் வேலை சில நல்ல பேச்சுக்களாலேயும் மக்களை தன் பக்கம் இழுத்து ஃபோர்சிபிளின்னு கூட வச்சுக்கலாம், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை கோல்மால்களையும் பண்ணி தான் ஒரு ஜனாதிபதி ஆகிறாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து சைனாவை வந்து குடியரசு ஆக்கி காட்டுறேன், ஜனநாயகம் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு ப்ராமிஸும் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் மக்களோட நன்மதிப்பை பெற்றவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஜனநாயகமாவது குடியரசாவது எல்லாத்தையும் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு தன்னை ஒரு ராஜாவாக மாற்றிக்கிட்டார். இந்த பதவி தன்னோட மகன்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுலையும் குறியாக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பல மகன்கள் இருந்ததுனால, சண்டை போட்டதுனால அது நடக்கலை. மேலும் ஆட்சிக்கு வந்த உடனே ஜப்பானுக்கு சில ட்ரேடிங் ரைட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் கொடுக்குறாரு, மஞ்சூரியாலையும் ஷாண்டங்லேயும். இந்த விஷயங்களும் மக்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை. 1916 யுவான் ஷி ஹாய் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 12 வருடங்கள் ஆட்சியில் வந்து ஒரு ஜனாதிபதி இருந்தாலும் நிலைமை வந்து மோசமாயிருது, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இந்த சமயத்தில் தான் மக்கள்கிட்ட 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு சைடு வந்து குவாமின்டாங், இன்னொரு சைடு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த 2 கட்சிகளும் நம்ம ஊரில் இருக்க ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி ஸ்லோவாக மக்களோட நன்மதிப்பை வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மாவை பற்றியும் சன்யாட்சன் பற்றியும் பார்ப்போம். அன்டில் தென், என்ஜாய் லேர்னிங், டேக் கேர்.